கடலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகிற்குட்பட்ட குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் காலியாக இருக்கக்கூடிய சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் பணியிடத்திற்கான வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது தொகுப்பூதியத்தில் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். kadalur.tn.nic.in அப்படின்ற இணையதளத்தில் வந்து இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க, மற்றும் அதனுடைய அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சோஷியல் ஒர்க்கர் பணியிடத்திற்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு வேக்கன்சி இருக்கும். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பிஏ சமூக அறிவியல் அல்லது சமூக பணி சமூகவியல் இதில் ஏதாவது வந்து ஒரு கோர்ஸில் வந்து பட்டம் பெற்ற கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். அண்டர் கிராஜுவேஷன் முடித்திருந்தாலே போதுமானது. ஏதாவது முன் அனுபவம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. கணினி அனுபவம் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. 18-40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். தொகுப்பூதியம் அதாவது கன்சால்டேட் பேயில் இதற்கான சேல்ரி இருக்கும். மாதம் 18,536 ரூபாய் வந்து சேல்ரியாக அதாவது கன்சால்டேட் பேவாக இருக்கும். எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளிகேஷனை வந்து டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இணைச்சி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இணைச்சி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 19/10/2024. அப்ளிகேஷன் அன்னைக்குள்ளே ரீச் ஆகணும். எந்த அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு எண் 312, 2வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கடலூர், 607001 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு 19/10/2024 ரீச் ஆகிற மாதிரி அனுப்பணும். சரிங்களா, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதில் வந்து எந்த பணியிடத்திற்கு நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பேர், தந்தை அல்லது கணவருடைய பேர், பிறந்த தேதி, வயது அதாவது 31/8/2024 அன்னைக்கு உங்களுடைய வயது என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பாலினம், அதே மாதிரி மதம், அதே மாதிரி சாதியை பொறுத்த வரைக்கும் ஓபிசியா, ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டி அப்படின்றத டிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி சொந்த மாவட்டம் என்ன அப்படின்றதையும், திருமணம் ஆனவரா அல்லது ஆகாதவரா அப்படின்றத ஆம் அல்லது இல்லை அப்படின்றத வச்சு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஒட்டிடுங்க. விண்ணப்பரோடைய முகவரி, அதே மாதிரி தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி, அதே மாதிரி கல்வி தகுதி, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, முன்னனுபவம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதையும் மென்ஷன் பண்ணலாம். விண்ணப்பதாரர் வந்து ஊனமுற்றோரா ஆமா இல்லையா அப்படின்றது கேட்டிருக்காங்க. விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர் அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டகரியில் வரீங்க, ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணணும். அதற்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து அதற்கு கூட இணைச்சி அனுப்பணும். சரிங்களா, நாலு இடம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சைன் வந்து சைன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய கல்வி தகுதிக்கு, டேட் ஆஃப் பர்த்துக்கு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்கு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஏதாவது ப்ரையாரிட்டி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ப்ரூஃபு, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சி, ஜெராக்ஸ் இணைச்சி, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும். அனுப்பதற்கான கடைசி நாள் வந்து 19/10/2024 கரெக்டாக அந்த ஆஃபீஸ்க்கு, கடலூர் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பணும். சரிங்களா, இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.